டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 72, கடவுளிடம் அரசருக்காக மன்றாடல். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பிறரை ஒடுக்கோரை நொறுக்கி விடுவாராக. கதிரவனும் நிலாவும் உள்ளவரையில் உம் மக்கள் தலைமுறை தலைமுறையாக உமக்கு அஞ்சி நடப்பார்களாக. அவர் புல்வெளியில் பெய்யும் தூறலை போல் இருப்பாராக. நிலத்தில் பொழியும் மலையைப் போல் விளங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பாலை வெளி வாழ்வோர் அவர் முன் குனிந்து வணங்குவர். அவர் எதிரிகள் மண்ணை நக்குவார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது. அவர் நீடூழி வாழ்க. சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. நாட்டில் தானியம் மிகுந்துடுக. மலைகளின் உச்சிகளில் பயிர்கள் அசைந்தாடுக. லெபனோனை போல் அவை பயன் தருக. வயல்வெளி புல்லென நகரின் மக்கள் பூத்து குலுங்குக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றவரென வாழ்த்துவாராக. ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரை வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்தி அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.